ஹாய் சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சேஃபாக இருங்க, ஓகேவா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிக அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாய் பதியவும் அவற்றை பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள வேண்டுமாய் துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே சில்ட்ரன், நீங்கள் போன வாரம் யோபை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இந்த வாரம் ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி படிக்கலாம். இன்றைக்குள்ள திருமறை பகுதி ஏசாயா 6:1-10. சரி, மனப்பாட வசனம் ஏசாயா 6:8. சரியா, நான் இந்த வசனத்தை படிக்கிறேன், நீங்களே என் பின்னாலேயே சொல்லுங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன், நீங்களும் கூடவே படிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஓகே சில்ட்ரன், நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி படிக்க போகக்கூடிய பாடத்துக்கு நோக்கம் என்னென்னா, தேவன் தம்முடைய பணிக்காக மனிதர்களை தேடுகிறார். தேவன் தம்முடைய பணிக்காக யாரை தேடுகிறார்? மனிதர்களை தேடுகிறார். இதை பற்றி தான் நம்ம இப்போ நம்ம பாடத்தில் படிக்க போகிறோம். இப்போ நாம் ஏசாயை பற்றி பார்க்கலாம். ஏசா எனும் வார்த்தையின் பொருள் யாவே மீட்பராய் இருக்கிறார். ஏசாயா வார்த்தையின் பொருள் என்னது? யாவே மீட்பராய் இருக்கிறார். இந்த ஏசாயா என்னும் எப்ரிய சொல் எதுனா ஏசாயாக்கு. எப்ரிய சொல் ஏசாயாக்கு. ஏசாயா கிமு 765 எருசலேம்ல பிறந்தார். இவருடைய அப்பா பெயர் ஆமோஸ். இவர் யூத நாட்டை சார்ந்தவர். யூத நாட்டு அரசாண்ட அரசர்களையே மிகவும் சிறப்பாக அரசாண்ட அரசர் தான் உசியா ராஜா. இந்த உசியா ராஜா இறந்ததுனால மக்கள்லாம் ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க. உசியா ராஜா இறந்த அந்த வருஷத்தில் ஏசாயா தேவாலயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்குறாரு. அந்த காட்சியில் ஆண்டவர் வந்து ஒரு உயரமான ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய தொங்கல் ஆடை வந்து அந்த தேவாலயம் முழுவதையும் நிரப்பி இருந்துச்சு. அவரை சுற்றி ஏராளமான சேராபீன்களும் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு சேராபீன்களுக்கும் 6 சட்டைகள் இருந்துச்சு. எத்தனை சட்டைகள் இருந்துச்சு? 6 சட்டைகள் இருந்துச்சு. அதில் 2 சட்டைகளால் அந்த சேராபீன்கள் அவங்களோட முகத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மூடிக்கிட்டு இருந்தாங்க. 2 சட்டைகளால் அவங்களுடைய கால்களை மூடிட்டு இருந்தாங்க. வேற 2 சட்டைகளால் மட்டும் அங்கே பறந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சேராபீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து, சேனைகள் கத்தர், பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சத்தமாக சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சத்தமாக சொன்னாங்க. சேரபீன்கள் இப்படி சொன்ன உடனே தேவாலயம் முழுவதும் என்ன ஆயிடுச்சுன்னா புகையால் நிரம்பிட்டு. இந்த காட்சிகள் எல்லாம் இப்போ யார் பார்த்துட்டு இருக்கா? ஏசாயா பார்த்துட்டு இருந்தார். அந்த ஏசாயா இப்படி இந்த காட்சிகளை பார்த்த உடனே அவர் ரொம்ப பயந்து போய், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளில் மனுஷன், நான் அசுத்த உதடுகளில் மனுஷனுக்கு மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறவேன், இந்த சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொன்னார். இப்படி ஏசாயா தன்னுடைய தூய்மையற்ற நிலையை நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய சேராபீன்கள்லாம் பறந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த சேராபீன்களில் ஒரு சேராபீன் அங்கே பலி செலுத்துவதற்காக வச்சிருப்பாங்கள பலிபீடம், அதில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பில் இருந்து ஒரு நெருப்பு தழலை தன்னுடைய கையில் இருந்த ஒரு குரடால எடுத்துட்டு வந்து ஏசாயாவோட வாயை தொட்டு என்ன சொல்லிச்சுன்னா, உன்னுடைய உதட தொட்டதுனால உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன்னுடைய பாவங்கள்லாம் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஏசாயாவை பார்த்து அந்த சேராபின்னு சொல்லிச்சு.
அந்த நேரமே யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்கிறாரு. உடனே ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்போம் என்று சொல்லி தன்னை இறைப்பணி செய்யறதுக்காக என்ன செஞ்சாரு, ஒப்பு கொடுத்தாரு. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்குள்ள பாடத்தில் நாம் ஏசாயா எப்படி தன்னுடைய பாவங்களை எல்லாம் நீங்கி எப்படி ஒரு தீர்க்கதரிசியாட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்னு நம்ம பார்த்தோம். அதுபோல் நாமும் தேவனுடைய பணிகளை செய்ய நம்ம என்ன செய்யணும், நம்ம அர்ப்பணிக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறீங்களா அன்பின் பரலோக தகப்பனே, உம்மால் அழைக்கப்பட்டவர்களாக உம்முடைய பணியை செய்யும் ஆற்றலை எங்களுக்கு தந்து எங்களை அனுதினமும் வழி நடத்தி எங்களை எந்த ஒரு நோய் நொடிகளும் அணுகாதபடி உம்முடைய செட்டைங்களில் மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா துதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே, ஆமேன்.